அவரோட லிப் லாக் சீன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் நல்லா இருந்தது அது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க இது வந்து சூப்பராக இருந்தது கெமிஸ்ட்ரி. ப்ரோ த்ரிஷா லிப் லாக் சீன் சீனாச்சு ப்ரோ, தரமாச்சு. மூணு வாட்டி லிப் லாக் ஆச்சாங்க, சமையாச்சு. ஜெயிலரில் கூட ரொம்ப எதுவும் இல்லை ப்ரோ, பிஜிஎம் போட்டாங்க ஜெயிலரில். இங்கே வந்து எல்லாமே நார்மலாக பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் இருக்கு, ஆனால் ஜெயிலர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஜிஎம்மே போட்டு தாக்கிட்டாங்க. அவங்க ஃபுல்லாக கண்ணாடி எடுத்தா பிஜிஎம், ரஜினிகாந்த்ஷா பிஜிஎம் ரொம்ப பண்ணிட்டாங்க. இது பரவாயில்ல, நார்மலாக பண்ணிருக்காங்க. எல்லாமே ஓவரால் சூப்பராக இருக்குது. எந்த இதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பிளாக் பஸ்டர் தான், கண்டிப்பாக 1000 crores கண்டிப்பாக வரும் இது. தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ, செம்மையாக இருக்குது, சூப்பர். எந்த இதுவும் குறை சொல்ல முடியாது. மியூசிக்கில் வந்து அனிருத் செம்மையாக பிச்சுட்டாரு, எதுவுமே குறை சொல்ல முடியாது. சூப்பர், தேங்க்யூ. எல்லாமே மாஸ் மாஸ் நல்லா இருந்துச்சு. ஆ, நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே தளபதியாக மாஸ் காட்டியிருக்காரு தளபதி. எல்லாமே மாஸ் இருக்குது, எல்லாமே எல்லாமே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குமா, நீட்டாக இருக்குது, க்ளீனாக படம் பக்காவாக போகுது. நான் மூணாவது வாட்டி பார்க்குறேன், நான் ஃபஸ்ட் வாட்டி கிடையாது, தேர்ட் டைம் வருவேன். சொல்கிறேன் என்ன சொல்லு, எப்படி இருக்கு படம், எப்படி இருக்கு சொல்லு. சூப்பராக இருக்கு, செம ஆக்டிங்கு. ரொம்ப நாள் பொறுத்த ஒரு நல்ல ஆக்டிங்கை பார்த்த மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி படத்தில் ஃபுல்லாக ஆக்ஷனு, ஃபுல்லாகவே ஆக்ஷன் படம் தான். ஆக்ஷன் அண்டு அவரோட இது எல்லாமே ஸ்டைலு எல்லாமே செம்மையாக இருந்தது. ஜெயிலரோட எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் ஓவர் ஐப்பினா, இதுதான் செம படம். லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, பட் மற்ற படத்தோட இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது, பட் நல்ல படம் தான், சூப்பர் படம். ஆ, அனிருத் தான் பேக் போன். விஜய் சூர்யா பார்க்கணும், அதான் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பர், எல்லாம் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அஸ் யூஷுவல் விஜய் மூவி சூப்பராக இருக்குது. லோகேஷ் கனகராஜோட இது சூப்பராக இருந்துச்சு. இல்லை அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஐனா சீக்வன்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக தானே இருக்குது. செகண்ட் ஹாஃப் கூட அவ்வளோலாம் இல்லைண்ணா, நல்லா தானே எடுத்திருக்காரு. இல்லைண்ணா, அவர் லுயோ வந்து இந்த டேரக்டர் லோகேஷ் வந்து அவர் கான்செப்ட் வச்சுருக்காரு, அதே ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்த்தா நல்லா தானே இருக்குது படம். விஜய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து விஜய் ரொம்ப மாஸ் அப்பியரன்ஸு, எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி விஜயோடது அடிச்சுக்கவே முடியல, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஆ, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ எக்ஸலண்ட் ப்ரோ, எக்ஸலண்ட்டாக விஜய் நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்த்துருக்கோம், நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையாக இருந்தது. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம், என் பையன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து இந்த படத்தை பார்க்க சொன்னாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எத்தனை ஷோ போட்டாலும். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, என்னை விட்டால் விஜயனாக்காக நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு பிறந்தலேருந்தே விஜய் ஃபேன், விஜயனாக்காக உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பேன். லோகேஷ் ப்ரோ, அனி ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் விஜய் தாண்டி பர்ஃபார்மர் விஜயாக கன்ஃபார்ம் பார்க்கலாம். சில சீன்லாம் கிளைமேக்ஸ்லாம் வெறியாக இருக்கும், ஸோ ஃபேன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் மாசுண்ணா படம் சீனாக இருக்குண்ணா, அந்த பைக் சீக்வன்ஸ் பாருங்கண்ணா மாசுண்ணா. இந்த வாட்டி 1000 crores அடிக்கணும், இந்த விஜய் தானே, இந்த வருஷம் விஜய் தானே, மாசுண்ணா மாசுண்ணா ஃபஸ்ட்டே. ஆமாண்ணா 148, இதுக்கு மேலே அடிச்சிருவேண்ணா, இதுக்கு மேலே ஜெயிலர்லாம் அங்கே போனா ஜெயிலர்லாம் ஈக்குவல் பண்ணலாம். பட் இது நல்லா இருந்ததுண்ணா, லோகேஷ் கண்ணா பெஸ்ட் படம். கல்லுக்கு வர சீன் அதெல்லாம் சும்மா தான், பட் விஜய் ஃபைட்டு போட்டார் பாருங்க, ஐயோ ஐயோ இப்படி போட்டு இப்படி அடிக்கிறாருண்ணா. அண்ணா விஜய்ண்ணா சீனா சூப்பர் படம், நான் லிங்க் எல்லாம் செம்மையாக இருக்குது. அப்புறமா மியூசிக், அனிருதோட மியூசிக் கூட சூப்பராக இருக்குது. நிச்சயமாக எல்லாரும் போய் பார்க்கணும், தியேட்டரில் தான் போய் பார்க்கணும், நிச்சயமாக பார்க்கணும். பெங்களூர்லேருந்து வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது படம், நிச்சயமாக போய் பார்க்கணும் இந்த வாட்டி. நிச்சயமாக சொல்கிறேன், படம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு, வர்த்து வர்த்து வாட்சிங், சூப்பர், அவ்வளோதான். ஹைப் டான் ப்ரோ, எல்லா லாஸ்ட்ல நான் சொல்ல மாட்டேன், ஸ்பாயிலர் ஆயிடும். விஜய் நடிச்சா நல்லா இருக்கும், ஓகே. லாஸ்ட் ஒரு சீன் வரும் ப்ரோ, மேக்கிங்ல ஆண்டவர் பாட்டு வேற லெவல்ல, அந்த இது மட்டும் பண்ணிட்டானுங்க, டொன் டொன் போட்டானுங்க, அந்த மில்லி உள்ள போனா அதை எடுத்துட்டானுங்க. மற்றபடி படம் சூப்பர் ப்ரோ, வேற லெவல், வேற லெவல் ப்ரோ. விஎஃப்எக்ஸ்லாம் செம்மையாக இருந்தது, ஐனா சீன்லாம் பயங்கரமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு லியோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்காக 3 hours எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதுதான்
மாஸ்டர் அளவுக்கு கூட இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. கைதி அந்த கைதி தீம் வந்தது நல்லா இருந்தது. ஸோ அதை தவிர்த்து அனிருத் மியூசிக் அந்த இன்டர்மிஷனில் செமையாக இருந்துச்சு. ஓவராலாக ஓகே நான் சூப்பராக இருந்துச்சு. விஜய் ஆக்டிங் வந்து ஃபஸ்ட்டு பார்க்காத மாதிரி இப்போ பார்க்குறது சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அவர் ஆக்டிங்லாம். படம் ஓகே தான் ப்ரோ, பட் ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக போச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சூப்பராக போச்சு. ஸ்டோரிங்கிற பேரில் கொஞ்சம் இதாயிருச்சு, ஃபேனாக பிடிச்சதாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப நேரம் இழுக்கிறாங்களோ செகண்ட் ஹாஃபில் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, பர்ஃபார்மராக சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த இது அவங்களோட லிப்லாக்ஸிங் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் நல்லா இருந்தது. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க இது வந்து சூப்பராக இருந்தது. கெமிஸ்ட்ரி சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்னு எதுவுமே சொல்லிக்க முடியல. ஹைனா ஓகே சூப்பராக இருந்தது. அப்புறம் ஹைனாவோட பேர் வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஹைனா வர சீன் வந்து எதிர்பார்க்கல. சுப்பிரமணிய கூப்பிட்ட சீனும் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது படம். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக போயிருந்தா நல்லா இருக்கும். பாட்டு வந்து என்ஜாய் பண்ண முடியல, நான் ரெடி தான் வரவன் வந்து பிட் பிட்டாக போயிடுச்சு. ஒரே போர்வையாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், ஓவரால் நல்லா இருந்தது. ஜெயிலர் கம்பேர் பண்ணும்பொழுது தளபதி ரசிகையா இதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் ஜெயிலரும் ஓகே தான். இல்லை அடுத்து இப்போ லியோ டூவில் விக்ரம் மிஸ்ஸஸ் லியோவா இல்லை விக்ரம் அண்ட் லியோவா தெரில, ஆனால் பயங்கர கைதி இப்போ லியோ மிஸ்ஸஸ் விக்ரம் தான் நினைக்கிறேன். ஆனால் இருந்துச்சுன்னா மாஸ்ஸாக இருக்கும் தலை ஆற மாதிரி தெரியும். கண்டிப்பாக நானே 5 வருஷம் கழிச்சு விஜய் படம் பார்க்குறேன். நான் அஜித் ஃபேனு, 5 வருஷம் கழிச்சு விஜய் படம் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு தேவையானது அது ஐனா ஃபைடி கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் போட்டு பண்ணிட்டு தாங்க, பட் நல்லா இருந்துச்சு. தரமாக ஃபஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. இன்டர்வெல்லாம் எதுவும் சொல்ல முடியல, எப்படி கனெக்ட் பண்ணுறது தான் அது இருந்தாங்க. ஆனால் தரமாக கரெக்ட் பண்ணியிருக்காங்க படம். பார்த்து ஸ்க்ரீன் போ தரமாக அந்த இன்டர்வியூக்காகவே பார்க்கலாம் ப்ரோ. ரெண்டு வாட்டி படமே செமையாக இருந்துச்சு. ஆக்டிங் இன்னுக்கா இருந்துச்சு ப்ரோ. இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக, இது வரைக்கும் நம்ம இதுமாதிரி விஜயை பார்த்ததே இல்லை. எல்லா படத்தோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு விஜய் ஆக்டிங் ப்ரோ. அதான் ப்ரோ அது எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்த்துட்டு வந்து பேசுங்க ப்ரோ. தரமாக இருக்குது படமே. ரெண்டு வாட்டி பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். இம்ப்ரெஸ் பண்ணதான் அதான் ப்ரோ, அந்த இன்டர்வெல்லில் ஒன்று அந்த ரிவீல் பண்ணுவாங்க, அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வருவார் நம்மளை, அது ஸ்பாயில் பண்ண சார். நீங்கள் போய் பார்த்துட்டு பாருங்கள். தேங்க்யூ. அதான் ப்ரோ, அவர் நெகட்டிவ் சைடு அப்படியே காட்டுறாங்க அது கழுவு கூட பேசும்போது. அது தரமாக இருந்துச்சு ஸ்க்ரீனில், எல்லோரும் தேட்டரே கத்துறாங்க. படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் தரமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், காரு சேஸ் பண்ணுற மாதிரி, அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அதான் சொல்லுவேன். ஏன்னா லைக் ரொம்ப ஃபுல்லாகவே கிராஃபிக்ஸு அனிமேஷன் த மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காகவே இல்லை. ஃபஸ்ட் ஆஃபில் வர ஃபைட் சீன்லாம் செம்ம தரமாக இருந்துச்சு ப்ரோ. இதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. படம் மற்றபடி நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்துட்டு லைக் விக்ரம் அந்த பிஜிஎம்மோட எல்லாம் மர்ச் பண்ணி பண்ணாங்க, அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃப்ளாஷ்பேக் அதான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியல, ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ஆக்சுவலாக ஜெயிலர் பார்க்கும்போதே அது நல்லா இல்லைன்னு தோணுச்சு, ஆனால் இதோட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல தோணுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லோகேஷ் கனகராஜ் அவரோட இது மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, பட் எண்டிங்கில் நல்லா இருந்துச்சு. கத்தியோட கம்பேர் கைதியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்லாயிருக்கு படம், பார்க்கலாம். விஜய் அவர் ஆல்வேஸ் தளபதி தளபதி தான். ஆ படம் பார்த்துட்டோம் ப்ரோ, நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு. ஆக்ஷன் கேமரா சீக்வன்ஸ் நல்லாவே நல்லாயிருக்கு. ஸ்டோரி கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது, அது நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ த்ரிஷா லிப்லாக் சீனாக இருந்துச்சு ப்ரோ, தரமாச்சு. 3 வாட்டி லிப்லாக் வச்சாங்க, செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கெஃபே ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு, பாட்டு நானே ஒரு அரை மணி நேரம் வீட்டில் தூங்கிட்டு லேட்டாக தான் வந்தேன், அப்பயும் புரிஞ்சுது எல்லா படமும் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. எல்சியூ அது இதுன்னு ஹைப் ஏற்றிட்டாங்க ரொம்ப, அதனால ஓகே ஆவரேஜாக இருக்கு. சத்தியமாக நல்லா இருந்துருக்கும், ரொம்ப ஹைப் ஆயிட்டாங்க எல்லாம். அது அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போயிருந்தா நல்லா இல்லை, அதை இல்லாமல் இருந்திருக்கும் நல்லா இல்லை.
ஜெயிலர் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஜெயிலரில் கூட ரொம்ப எதுவும் இல்லை ப்ரோ, பிஜிஎம் போட்டாங்க ஜெயிலரில். இங்கே வந்து எல்லாமே நார்மலாக பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் இருக்குது, ஆனால் ஜெயிலர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஜிஎம்மே போட்டு தாக்கிட்டாங்க. அவங்க ஃபுல்லாக கண்ணாடி எடுத்தா பிஜிஎம்மு, ரஜினிகாந்த்ஷா பிஜிஎம் ரொம்ப பண்ணிட்டாங்க. இது பரவாயில்ல, நார்மலாக பண்ணிருக்காங்க. ஆனால் என்ன, எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போயிருக்கும், அதுதான் பிரச்சனை. அதனால் ஒரு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது பார்க்க. ஹைனா வர சீன்ஸ் நான் தான் சொன்ன ப்ரோ, ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் தூங்கிட்டேன் வீட்டில் வரத்துக்குன்னு. அப்புறம் நடுவில் ஒரு சீன் காமிச்சாங்க ஹைனா, ரொம்ப ஹைப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பண்ணியிருந்தாங்க. ஓகே ப்ரோ, 4 out of 5.